ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களை நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா 9th புக் முடிச்சிட்டோம். இப்போ 8th புக் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னாட்டு அழகுமுறை அப்படின்ற படத்தில் நம்ம வெப்பநிலை அந்த மின்னோட்டம் பற்றி பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுங்களா நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கொஸ்டினுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருக்க ஒரு கொஸ்டின் போடுவோம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்டில் போடுங்க. ஸோ அந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து திருப்பி நான் உங்களுக்கு வந்து வீடியோ முடிகிறப்ப சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தா மின்னோட்டம் பார்த்து முடிச்சோம். அதோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பொருளின் அளவு, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொருளின் அளவு என்பது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையின் அளவாகும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளின் அளவு அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுக்குள்ளே எவ்வளோ துகள்கள் இருக்குது. ஏன்னா துகள்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான், அணுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இது உருவாயிருக்கு, ஒரு பொருள் உருவாயிருக்கு இல்லையா. அந்த பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை துகள்கள் இருக்குது அப்படின்றோட எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அந்த பொருளோட அளவு. ஏன்னா அதிகமான பொருட்கள்லேருந்து அந்த பொருள் வந்து பெருசாக இருக்கும், குறைவான பொருட்கள்லேருந்து அந்த பொருள் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கிற துகள்களை பொறுத்து நம்ம என்ன சொல்கிறோம், அது வந்து பொருளின் அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துகள்கள் என்பவை அணுக்கள், மூலக்கூறுகள், அயனிகள், எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம். ஸோ அந்த துகள்கள்ன்ற வேர்டு யூஸ் பண்ணல. இப்போ என்ன சொன்ன பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்கும், அதனோட துகள்களை பொறுத்து தான் இருக்கும்னு சொன்னோம். அப்போ அந்த துகள்களானது எது இருக்கலாம்னா, ஸோ அணுக்களாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரான்களாக இருக்கலாம் அல்லது புரோட்டான்களாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் துகள்கள், இதெல்லாம் சேர்ந்தால் அந்த பொருளோட அளவு வந்து என்ன பண்ணுது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பொருளின் அளவானது அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட அளவு எடுத்து பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ அணுக்கள் இருக்குது அப்படின்னா அதோட மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்றதுக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ அதில் எத்தனை அணுக்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா அதோட பொருளோட அளவு நம்ம அதை வச்சு ஜட்ஜ் பண்ணிடலாம். இல்லை அதில் எத்தனை மூலக்கூறுகள் இருக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா அதை வச்சு நம்ம அந்த பொருளோட அளவு வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து அந்த பொருளோட அளவு எதை சார்ந்ததாக இருக்குமா, அந்த அணுக்களோட எண்ணிக்கை அப்படின்னா மூலக்கூறுகளோட எண்ணிக்கை சார்ந்தா வந்து வந்தது இருக்கும். எது வந்து பொருளோட அளவு. ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம், அழுகிற துகள்களோட சேர்த்தா வந்து பொருளோட அளவுன்னு பார்த்தோம். அந்த துகள் வந்து அணுக்களாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம், எலக்ட்ரான்களாக இருக்கலாம், புரோட்டான்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இது அப்படி இல்லைன்னா பொதுவாக வந்து பார்த்தோன்னா அணுக்களோட எண்ணிக்கை அல்லது மூலக்கூறுகளோட எண்ணிக்கை தான் வந்து பார்த்தா நேரடியாக குறிக்கும், அந்த பொருளோட அளவு வந்து குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கீழ்காணும் கடத்தில் உள்ள படத்தில் உள்ள தாமிர நாணயங்களின் எண்ணிக்கை உங்களால் கூற இயலுமா? உங்களால் எளிதில் கூற முடியும், ஆனால் நாணயத்தில் உள்ள தாமிர அணுக்களின் எண்ணிக்கை கூற இயலுமா? ஸோ கையில் வச்சுங்கிற காயினை நம்மளால் ஈஸியாக கவுண்ட் பண்ணுற முடியும், ஒன்று ரெண்டு அஞ்சு காய் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை அணுக்கள் இருக்குது, அந்த எத்தனை அணுக்களால் அந்த காயின் உருவாகிருக்குன்றத நம்மளால் சொல்ல முடியுமானா? கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, பார்த்தோன்னா சொல்ல முடியாது. அணுக்களின் எண்ணிக்கையை நம்மால் கூற முடியாது, ஏனெனில் அவை கண்ணிற்கு தெரியாதவை. ஏன்னா ரொம்ப ரொம்ப மைனூட்டான பொருள், ரொம்ப சிறிய பொருள்ன்றதால் நம்ம என்ன பண்ண முடியாது, அது வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் எனும் அழகால் அலகிடப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிங்க, ஒரு பொருளில் உள்ள அணுக்களோட அல்லது மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எப்படி அழைக்கிறாங்கன்னா மோல். அப்போ பொருளோட அளவு எப்படி அழைக்கிறாங்க, மோல் அப்படின்ற அழகால் தான் வந்து அழைக்கிறாங்க. இதன் எஸ்ஐ இது வந்து எஸ்ஐ அழகாகும். ஓகேங்களா? ஸோ ஏழு அடிப்படை அழகுகள் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒன்று தான் வந்து பொருளோட அளவு. அது எப்படி அழைக்கிறாங்கன்னா மோல் அப்படின்ற அழகால் வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முதலேருந்துனே நம்ம பார்த்துன்னு வரோம், ஒரு பொருள் எடுத்திங்கன்னா அதுக்கு அணுக்கள் மூலக்கூறோட எண்ணிக்கை தான் நம்ம சொல்கிறோம், அந்த பொருளோட அளவுன்னு சொல்கிறோம். அதை தான் எப்படி அளக்கிறாங்க, மோல் அப்படின்ற அழகால் அளக்கிறாங்க. ஒரு மோல் ரெண்டு மோல் அப்படின்ற அழகால் வந்து அளக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான வேர்டு மோல் என்பது 6.023 × 10²³ துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்கிறது. பாருங்கள், ஒரு மோல் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த பொருள் எத்தனை துகள்கள் இருக்கணுமா, 6.023 × 10²³ துகள்களை கொண்ட பொருளின் அளவை குறிக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ 6.023 × 10²³. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 6.023 அதே 23 தான், 10²³ வந்து வரும். ஓகேங்களா? அப்போ மோல் என்பது 6. ஒரு மோல் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து 6.023 × 10²³ துகள்கள் இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு மோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு மோல் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அப்போ அதில் எத்தனை துகள்கள் இருக்குன்னு அர்த்தம், 6.023 × 10²³ துகள்கள் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம ஒரு மோல் அப்படின்னு சொல்கிறோம். இது மோல் அதாவது MOL என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ பொருளோட அளவு பார்த்தோம், பொருளோட அளவு மோல்ன்ற எழுத்தால் குறிக்கிறோம், அதோட வேல்யூவும் பார்த்துருக்கோம். ஒரு மோல் அப்படின்றது 6.023 × 10²³ பொருள் துகள்கள் வந்து அதில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்கள், மேலும் அறிந்து கொள்வோம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சுத்தான், 6.023 × 10²³ என்னும் அவகாட்ரா எண் என்றும் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த அவகாட்ரா எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு நாள் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். அவகாட்ரா எண் ஞாபகம் வச்சுருத்தினி.
சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒளிச்செறிவு. அன்றாட வாழ்வில் ஒளிமானி, ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னே அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு நான் திருப்பி ஞாபகப்படுத்திடுறேன், இங்கே பாருங்கள். ஸோ ஆறில் ஆறில் வளைச்சி 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 ரெண்டு மூணு நாளாக அவள் கொட்டுறா, என்னது அது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறா, ஆற்றுல போய் வந்து ஒரு பொருள் அடி அடி கொட்டு வரா ரெண்டு மூணு நாளாக. ஸோ அதை வந்து நோத்துங்க வந்து புறம் பேசுகிறாங்க, ஏய் அவள் ஆற்றுல வலிச்சு வலிச்சு ரெண்டு மூணு நாளாக ஏதோ கொட்டுற அடி, எதோ கொட்டுற அடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆற்றுல வலிச்சு வலிச்சுன்றது ஜீரோ, ரெண்டு மூணு நாளாக எதையோ கொட்டுற அடி, அவள் கொட்டுற அடி அப்படின்றாங்களா, அதை அவள் கொட்டுறா, அவள் கொட்டுறா அப்படின்றத அவள் கொட்டுறான், ஓகேங்களா? அதே 23 தான் எங்கே வரும், 10 நடுக்கு மேலே வரும், ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் மைனஸ் நல்லா பார்த்துங்க, இங்கே ப்ளஸ் தான் வருது, அது வந்து க்வெஸ்சனில் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்கட் வச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு கொடுக்குறோம். சரி, நம்ம அடுத்து போகலாம் பாருங்கள். ஒளிச்செறிவு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒளிச்செறிவு. படத்தில் போனது போன்ற காட்சிகளை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கிறீர்களா? இது போட்டி நடுவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஒரு கருவியை பயன்படுத்தி நம் கண்களால் உணரப்படும் ஒளியின் அளவை சோதித்து பார்க்கிறார், ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுவார், நீ கிரிக்கெட்லாம் பார்க்கலாம், இது வச்சு என்ன பண்ணுவாங்க, கண்களால் வந்து எவ்வளோ ஒளியை நம்மளால் பார்க்க முடியுதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க முடியாதுன்னா அந்த மேட்ச் என்ன பண்ணிடுவாங்க, ஸோ லைட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து நாளைக்கு தொடரலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் மேட்ச் மாற்றிடுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ணக்கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு எனப்படும், ஓகேங்களா? என்ன பண்ணுறாங்க, ஒளி மூலம். ஒளி மூலம்னா என்னங்க, ஒளி எந்த பொருள் இருந்து வருதோ அதான் ஒளி மூலம். நம்மளுக்கான ஒளி மூலம் எது, முதல் ஒளி மூலம் சூரியன், சன்னிலிருந்து தான் நம்மளுக்கு ஒளி வருது இல்லையா? அப்போ அதான் நம்மளோட ஒளி, முதல் ஒளி மூலம். அப்போ அந்த ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்மக்கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு. ஸோ ஓரளவு திண்மக்கோணத்தில் எவ்வளோ ஒளி அளவு வருது அப்படின்னு பார்க்கறத நம்ம என்ன சொல்கிறோம், ஒளிச்செறிவு. அந்த ஒளிச்செறிவு தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து நம்ம நடுவர் வந்து பார்ப்பாங்க. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அளவு கேண்டிலா ஆகும், ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சு சொன்னேன், கேண்டில் ஏற்றி வச்சா நல்லா ஒளிச்செறிவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு சொன்னேன், ஓகேங்களா? அப்போ ஒளிச்செறிவு கேண்டிலா ஆகும். இதனை சிடி என்றும் இதனை சேடி சிடி என்ற குறியீட்டால் குறிப்பார்கள், ஓகேங்களா? ஸோ அதை எப்படி குறிக்கிறாங்கன்னா, சிடி என்ற குறியீட்டால் வந்து குறிக்கிறாங்க. ஒளிச்செறிவுனா என்னங்க, ஸோ ஒளி மூலத்திலிருந்து எவ்வளோ ஒளி வந்து திண்மக்கோணத்தின் வழியாக வருது அப்படின்னு கணக்கிறாங்க, அதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஒளி ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கண்டிலாவிற்கு சமமாகும், ஓகேங்களா? ஒரு எழுகிற மெழுகுவர்த்தி அது எவ்வளோ ஒளியை வெளியேற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வெளியாம், ஒரு கேண்டிலா அப்படின்ற அளவுக்கு இருந்த ஒளி தான் வந்து வெளியிடும். நம்ம கேண்டிலானா என்னன்னு சொல்கிறோம், ஒளிச்செறிவோட அளவு தான் கேண்டிலா, எவ்வளோ ஒளிச்செறிவு வந்து அங்கே படுது அப்படின்றத நம்ம ஒளிச்செறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எழுகு மெழுகுவர்த்தி அதனோட அளவு தான் கேண்டிலா. அப்போ எரியும் மெழுகுவர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சோம் அப்படின்னா அது எவ்வளோ வருதான், ஒரு கேண்டிலா அளவுக்கான வெப்ப ஒளி தான் வந்து அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ கேண்டில் ஒரு கேண்டில் ஒரு ஒரு மெழுகுவர்த்தி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒரு மெழுகுவர்த்தினா ஒரு கேண்டில் தான் அது வந்து கிடைக்கும். ஒளிமானி ஃபோட்டோமீட்டர் அல்லது ஒளிச்செறிவுமானு லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் என்பது ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி ஆகும். ஸோ நம்ம மேலே பார்த்தோம்ல, ஸோ அதான் ஒளிச்செறிவு அளக்கிற கருவி. அது எதன் அடிப்படையில் தேவைப்படுது, ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒளி திண்மக்கோணத்தின் வழியாக எவ்வளோ வருது அப்படின்றத அதனோட ஒளிச்செறிவோட அழகு, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதை கணக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒளிச்செறிவை நேரடியாக கேண்டிலா அழகால் அளவிடப்படுகிறது. அதை என்ன பண்ணுறாங்க, கேண்டிலா அப்படின்ற அழகால் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அளக்கிறாங்க, ஓகேங்களா? சரி, அடுத்து தக்கர் பாருங்க. ஸோ இதை ஒன்று வந்து காட்டி கொடுத்துருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்றத. அடுத்து நான் பார்க்க போகிறது தகவல் துளிகள். ஒளிபாயம் அல்லது ஒளித்திறன் என்பது ஒளி உணரப்பட்ட திறனை குறிக்கிறது. இதன் எஸ்ஐ அலகு லுமன் ஆகும், ஓகேங்களா? பாருங்கள், ஒளிபாயம் அல்லது ஒளித்திறன் என்னென்னா, ஒளி உணரப்பட்ட திறன், நம்மளால் எவ்வளோ ஒளியை உணரப்படுது. அப்போ கண்ணுலாம் கூசுதுவா அப்படின்னு சொல்லுவோம் சில நேரங்கள். அப்போ என்ன பண்ணுறோம், அதிகமான ஒளியை நம்ம உணர்றோம், ஓகேங்களா? ஐயோ எதிர்க்கு எதுவுமே பொருளே தெரியலையே அப்படின்னு அவனா நம்ம குறைவான ஒளியை உணர்றோம். அப்போ நம்மளால் எவ்வளோ ஒளி உணரப்படுது அப்படின்றத நான் சொல்கிறாங்கன்னா, ஒளி பாயம் அல்லது ஒளி திறன். ஸோ இவ்வளோ ஒளி நம்மளுக்குள்ள பாஞ்சிக்குது, இவ்வளோ திறனாக வந்து ஒளி செயல்பட்டுருக்கு, அதான் ஒளி பாயம் ஒளி திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட எஸ்ஐ அளவு தான் சொல்கிறாங்க, லுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான வேர்டு, இதெல்லாம் க்வெஸ்சனுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்லா நோட் பண்ணிங்க, ஒளி பாயம் அல்லது ஒளி திறனின் அழகு தான் என்னன்னு சொல்கிறாங்க, லுமன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேடியம் திண்மக்கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு உடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் ஒளிப்படுமோ வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லுமன் என வரையறுக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு ஸ்டேடியம் திண்மக்கோணத்தோட அழகு தான் என்னதுங்க, ஸ்டேடியம் திண்மக்கோணம் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம், அதனோட அழகு தான் ஸ்டேடியம். அப்போ ஒரு ஸ்டேடியம் திண்மக்கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு உடைய ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி ஒரு ஒளி மூலம் வெளியிடுறானா
அங்கே ஒளிமலத்தோட திறன் எவ்வளோன்னா ஒரு லுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒளி அந்த ஒளித்திறன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் லுமன் அப்படின்ற அழகால் வந்து அளப்புறோம். ஓகேங்களா? அப்போ எல்லாம் என்னது, ஒரு ஸ்டேடியமில் இருக்கணும், ஒரு கேண்டில் அளவுக்கு ஒளி வரணும். அப்போ வந்து அங்கே எவ்வளோ ஒளி நம்மளால் உணரப்படும் அப்படின்னா ஒரு லுமன் அளவுக்கான ஒளி வந்து உணரப்படும். ஓகேங்களா? சரி, அடுத்து 7 அடிப்படை அளவுகள் தவிர வழி அளவுகள் எனப்படும் வேறு 2 அளவுகளும் உள்ளன. நாம் அவற்றை பற்றி இப்போது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம முதலே நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் ஏற்படுத்துகிறப்ப வந்து பார்த்தோன்னா 7 அடிப்படை அளவுகளை வச்சு தான் வந்து என்ன பண்ணாங்க, அதை ஏற்படுத்துகிறாங்க. அதை தவிர்த்து மேலும் 2 வழி அளவுகள் வந்து இருக்குது. ஏன்னா அதன் அடிப்படையாக வச்சு வந்ததால் என்னென்னு சொல்லுவாங்க, வழி அளவுகள்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தலக்கோணம். இதிலே புரிஞ்சிச்சு, தலைனா என்னது, தலக்கோணம்னா அப்போ ஒரு குறிப்பிட்ட தலங்களில் ஏற்படப்பட கோணம் தான் வந்து தலக்கோணம். பார்க்கலாம் பாருங்கள். 2 நேர்கோடுகள் அல்லது 2 தளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணமாகும். பாருங்கள், இப்போ 2 தான் இன்வால்வ் ஆகுது, 2 நேர்கோடு அப்படின்னா 2 தளங்கள், அப்போ 2 டைமென்ஷன் தான் அது. ஓகேங்களா? 2 நேர்கோடு 2 தளங்கள், அது அது வந்து அந்த 2 நேர்கோடாக இருந்தாலும் சரி, அந்த 2 தளங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கடியே குறுக்கு வெட்டு வெட்டுறப்போ அங்கே ஒரு கோணம் ஏற்படும் இல்லையா, அந்த கோணத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தலக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலக்கோணத்தில் எஸ் அலகு ரேடியன். ஓகேங்களா? ஸோ தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது ஆர்ஏடி என குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம தலை அஜித் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்பவுமே ரேடியோ காப்பார் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ தலை அஜித்னா ரேடியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ தலக்கோணம் அப்போ அதனோட அலகு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, ஸோ இங்கே பாருங்க, இதாங்க 2 கோடு, 2 நேர்கோடுகள் சொன்னாங்களா, 2 நேர்கோடுகள் இந்த அர்த்தம் ஏற்படுத்துகிற கோணம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, 2 தளங்கள், இங்கே பாருங்கள், இது ஒரு தலைப்பகுதி, இது ஒரு தலைப்பகுதி, இந்த 2 தளங்களும் ஏற்படுத்துகிற கோணம் தான் என்ன கோணம், தலக்கோணம். முடிச்சுங்களா? அப்போ இங்கே எதுதான் செயல்படுது, 2 நேர்கோடு அப்படி இல்லைன்னா 2 தளங்கள், 2 டைமண்ட்ஸ் தான் குறுக்கு வெட்டில் வெட்டுறப்ப அங்கே ஏற்படுத்துகிற கோணம் தான் வந்து என்ன கோணன்றாங்க, என்ன கோணம், தலக்கோணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நேர்கோடு இங்கே குறுக்கு வெட்டில் வெட்டுது, இந்த தளமும் சரி, இது ஒரு தளம், இது ஒரு தளம் இல்லையா, இந்த தளம் இந்த அர்த்தம் வந்து குறுக்கு வெட்டு வெட்டுது. அப்போ அங்கே ஏற்படுத்துகிற கோணம் தான் நம்ம என்ன கோணம் சொல்கிறோம், தலக்கோணம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க, அதனோட அழகு தானே பார்த்தோம், ரேடியன், தலனா ரேடியோ நான் போடணும், அப்போ ரேடியன். ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ரேடியன் எனப்படுகிறது. சரிங்களா? இப்போ நம்ம தலக்கோணத்தோட அளவு தாங்க என்னன்னு பார்த்தோம், ரேடியன் பார்த்தோமா, அப்போ அந்த ரேடியன்னா என்னன்னு பாருங்க, இங்கே பாருங்களேன். ஸோ வட்டமா, வட்டத்தில் பாய்தானம்னான்னு சொல்லுவோம் விட்டம், அந்த விட்டத்தில் பாய்தானம்னான்னு சொல்லுவோம் ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஆரம். ஓகேங்களா? சொல்லியிருக்காங்க பாருங்க, ஃபஸ்ட்டு ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட, பாருங்க ஆரத்தோட அளவுக்கு சமமான நீளம் கொண்ட, ஓகேங்களா, சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம், இதாங்க வட்டவில்லு. ஓகேங்களா? என்னது, இதான் வட்டவில்லு. இது எதுக்கு சமமாக இருக்குதான், இந்த ஆரத்திற்கு சமமாக இருக்குது. ஆரத்திற்கு சமமாக உள்ள வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையம், இதான் வட்டத்தோட மையம், இங்கே ஏற்படுத்துகிற கோணம் தான் என்ன கோணம், ரேடியன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ரேடியன் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது என்னது, ஆரம், ஆரத்தின் வழியாக ஏற்படுத்துகிற கோணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியன். அப்படி கூட க்வெஸ்சன் கேட்கலாம், ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று ஏற்படுத்தும் கோணம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ அதுதான் என்னது, ரேடியன். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே ஆரத்தில் ஏற்படுத்துகிற கோணம் தான் வந்து என்னது, ரேடியன், வட்டவில்லு வந்து உங்களுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுலேயும் பாருங்கள், இது ரேடியா போலவே இருக்கும். இங்கே பாருங்கள், ரேடியா போலவே இருக்கா, திருவிழாலாம் கட்டுவாங்களே அந்த ரேடியா போலவே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ ரேடியோ அப்படின்னு ஞாபகம் ரேடியன். ஓகேங்களா? அந்த அமைப்பு உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்து இங்கே பாருங்கள், பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. சரிங்களா? பை ரேடியனோட வேல்யூ என்னவா, 180 டிகிரி தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. ஓகேங்களா? அப்போ பை ரேடியனோட அளவு என்னன்னா 180 டிகிரி தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா மொத்தம் வந்து 360 பார்த்தா எது, 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ 180 டிகிரி தான் வந்து இருக்கும். அதே ஒரு ரேடியனாக இருந்தால் 180 டிகிரி பை பை. ஓகேங்களா? சரி, இது ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 60 டிகிரி என்பதே ரேடியனாக மாற்றுக. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, டிகிரியாக கொடுத்துட்டாங்க, அதை என்ன மாற்ற சொல்கிறாங்க, ரேடியனாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போது 1 டிகிரி ஈக்குவல் டு பை பை 180. இதாங்க நம்மளுக்கான தேவையான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா, எத்தனை டிகிரி கொடுத்துக்கிறாங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ பை பை 180. ஸோ 60 நம்ம அடித்தோம் அப்படின்னா, சரி 60 அந்த பக்கம் போகிறப்போ பெருக்கல் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அடித்தோம் அப்படின்னா, ஸோ என்ன ஆகிடும் பாருங்கள், 3 π/3, 3 லட்சம், 3 18, ஸோ 180, அப்போ பை பை 3 ரேடியன். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது,
பை பை த்ரீ ரேடியன் அப்படின்ற வேல்யூ தாங்க நம்மளுக்கு கிடைக்குது, பை பை த்ரீ ரேடியன் அப்படின்ற வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து கணக்கீடு மூணு, பை பை ஃபோர் ரேடியன் என்பதை டிகிரியாக மாற்றுக. இங்கே என்ன சொல்கிறாங்க, பை பை ஃபோர் ரேடியன் அப்படின்றத என்ன மாற்ற சொல்கிறாங்க, டிகிரியாக வந்து மாற்ற சொல்கிறாங்க. இதில் பார்க்கலாம் பாருங்கள், பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. பை ரேடியன்னா வந்து 180 டிகிரி, இது நம்ம இங்கே பார்த்த ஃபார்முலா தான். ஸோ பை ரேடியனோட வேல்யூ வந்து 180 டிகிரினா, அப்போ ஃபைவ் பை ஃபோர் ரேடியன்னா 180/4. ஓகேங்களா? அப்போ பை ரேடியன் 180னா, அப்போ ஃபைவ் பை ஃபோர் 180/4. அப்போ 180 நம்ம ஃபோரால் அடிச்சு நம்மளுக்கு கிடைக்கிறது 45 டிகிரி. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிக்குது, 45 டிகிரி வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டே ரெண்டு கணக்கு தான், நீங்கள் அப்படியே அந்த ஆன்சர் மட்டும் நல்லா மனப்படம் பண்ணிங்க. ஸோ கொஸ்டின் வந்து நம்ம டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தலைக்கோணம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ தலைக்கோணம் வந்து பார்த்தோன்னா டூ டைமென்ஷன் பார்த்தோம். நம்ம பார்க்க போகிறது திண்மக்கோணம், மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் திண்மக்கோணம் எனப்படும். பாருங்கள் எத்தனை தளங்களாம், மூன்று தளங்கள் வந்து ஒரு பொதுவான புள்ளியில் வந்து வெட்ட போதுங்க. அப்போ வெட்டுறப்ப அங்கே ஏற்படுத்துகிற கோணம் தான் என்ன கோணம்னு சொல்கிறாங்க, திண்மக்கோணம். தலைக்கோணம்னா ரெண்டு தளங்கள் தான் இருந்தது, இங்கே பாருங்கள் மூன்று ஏற்படுது, மூன்றுக்கு உள்ளது மூன்றுக்கு மேற்பட்ட தளங்கள், அதுதான் சொல்கிறாங்க திண்மக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. திண்மக்கோணமானது ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என வரையறுக்கப்படுகிறது. திண்மக்கோணம் எப்பவுமே எங்கே உருவாகுமா, ஒரு கூம்போட உச்சியில் தான் உருவாகுமா. திண்மக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ஸ்டேடியன். ஓகேங்களா? ஸோ திண்மமாக இருந்தால் நல்லா ஸ்டேரிங் வந்து ஸ்டேட்டாக பிடிக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ ஸ்டேடியன். ஓகேங்களா? அப்போ ஸ்டேடியன் ரேடியன்னா என்னன்னு சொன்னேன், தலைக்கோணம் தலை ரேடியோ நான் போய் சொன்னேன். அப்போ ஸ்டேடியன் திண்மமாக இருந்தால் ஸ்டேடியன் ஸ்டெய்டாக இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ ஸ்டேடியன் இது எஸ்ஆர் என்று குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸோ முதல் நான் முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, மூன்று அளவுக்கு மேற்பட்ட தளங்கள் ஒரே புள்ளியில் பொதுவாக வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து கூம்போட பரப்பளவு, இது ஸ்டேடியன். அதாவது என்ன சொன்னேன் நான், ஸ்டேடியன்னா அந்த திண்ம, அதாவது கூம்புல முனையில் ஏற்படுற அந்த கோணம் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டேடியன் சொன்னேன்னா. ஸோ இது ஒன்றா, அடுத்தது பாருங்கள் இது ஆரம். அப்போ மூன்று விதமான இதுகள் இங்கே என்ன பண்ணப்படுது, ஒரே புள்ளியில் சந்திக்கிறப்ப அங்கே ஏற்படுத்துகிற கோணம் தான் என்ன கோணம்னு சொல்கிறோம் நம்ம, திண்மக்கோணம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது இதனோட அழகு தான் என்னது, ஸ்டேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஏற்படுத்துகிற கும்போட மையத்தில் ஏற்படுத்துகிற அந்த கோணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1995 வரை தலைக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை துணி அளவுகள் என தனித்தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. 1995 இவை வழி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ 1995 வரலாம் என்ன ஆச்சுன்னா, தலைக்கோணம் மற்றும் திண்மக்கோணம் ஆகியவை வந்து துணை அளவுகளாக வச்சுருந்தாங்களாம். ஓகேங்களா? இது என்ன வச்சுருந்தாங்க, ஸோ துணி அளவு அடிப்படை அளவுகள் வந்து இதெல்லாம் துணி அளவுகளாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 1995 அப்புறம் தான் என்ன மாற்றுறாங்க, அது எல்லாத்தையுமே வந்து வழி அளவுகளாக வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ 1995 அப்புறம் வழி அளவுகளாக மாற்றிட்டாங்க. ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்டேடியன் எனப்படும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி, ஒரு கோளம் அதனோட ஆரத்துக்கு எத்தனை மடங்கு இருக்கணுமா, இரு மடங்கு புறப்பரப்பு கொண்ட சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பாருங்கள், இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு கோளம், ஓகேங்களா, ஒரு கோளம் அதன் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட, ஸோ அதனோட ஆரத்துக்கு சமமான இரு மடங்கு. ஓகேங்களா? இந்த ஆரத்துக்கு இது எத்தனை புறப்பரப்பு எத்தனை மடங்கு இருக்குமா, இரு மடங்கு இருக்குமா, இரு மடங்கு புறப்பரப்பு கொண்ட ஒரு சிறிய வட்டப்பகுதி. ஓகேங்களா? ஒரு சிறிய வட்டப்பகுதி மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் இங்கே எடுத்து பற்றி எதாவது சொல்கிறாங்க, ஸ்டேடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம் கூம்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த கூம்புவோட முனையில மேலே மையத்தில் சரி முனையில் ஏற்படும் அப்படின்ற வேர்டு சொல்லிட்டோம். அதை தான் இங்கே மாற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கோணம் எடுத்திங்கன்னா அதனோட ஆரத்தின் இருமடிக்கு, ஓகேங்களா, அதனோட ஆரத்துக்கு இருமடி அளவு புறப்பரப்பு கொண்ட ஒரு வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் தான் வந்து ஸ்டேடியன். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், திண்ம கோணத்துக்கும் தலைக்கோணத்துக்கும் உள்ள வேறுபாடு. தலைக்கோணம் இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள் வெட்டி கொள்வதால் உருவாகும் கோணம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இங்கே என்னவா இருக்கும், இருக்கு ஒரு ரெண்டு கோடு இதுவாகும் அப்படின்னா ரெண்டு தளங்கள் அது குறுக்கு வெட்டில் வெட்டுறப்போ அது ஏற்படுத்துகிற கோணம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தலைக்கோணம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே என்ன ஆகும், மூன்று அளவுக்கு மேற்பட்ட தளங்கள் பொதுவான ஒரு புள்ளியில் வெட்டி கொள்வதால் உருவாகும் தோணும். ஸோ மூன்று விதமான பொருட்கள் வந்து ஒரு புள்ளியில் வெட்டுறதுனால வந்து உருவாகிற கோணம் தான் வந்து பார்த்தினாங்க என்னன்னு சொல்கிறாங்க, திண்மக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது இரு பரிமாணம் கொண்டது. நான் என்ன சொன்னல, ஏன்னா வந்து பார்த்தனா ரெண்டு கோடுகள் இருக்கும், அப்படின்னா ரெண்டு தளங்கள் இருக்கும். அப்ப இது எத்தனை பரிமாணம் கொண்டதா இருக்கும்? இரு பரிமாணங்கள் கொண்டதா இருக்கும். ஆனா இது முப்பரிமாணங்கள் கொண்டது. ஏன்னா மேக்சிமம் மூன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட இதுக்கு தான் அங்கே என்ன பண்ணுவோம், ஒன்றே ஒன்று வந்து சந்திக்கிறப்ப ஏற்படுத்துகிற கோணம்னு சொன்னோம். அப்ப இது வந்து முப்பரிமாணம் கொண்டதா இருக்கும். சரி, தலையோட அழகு நான் சொன்னால் ரேடியன். ஸோ தலை ரேடியன் சொன்னி, அப்போ தலை கோணத்தோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன், திண்ம கோணத்தோட அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியன். ஓகேங்களா? ஸோ இது நல்லா வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? சரி கேஸ், சிந்திக்கான கொஸ்டின் வந்து உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ கொஸ்டின் வந்து நோட் பண்ணிங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ அழகுகள் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ அதே போல் வந்து நம்ம வந்து அழகுகளையே வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? சரி, மின்தடை எண்ணின் அழகு இதுக்கான கொஸ்டின், மின்தடை எண்ணின் அழகு. ஓகேங்களா? ஸோ சொல்லிடுங்க நான். சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.